ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தமிழ்நாட்டில் ஒவ்வொரு விஷயத்தையுமே போராடி தான் வாங்கிகிட்ருக்கோம். 1967 வரைக்கும் மெட்ராஸ் ஸ்டேட், மெட்ராஸ் மாநிலம் அப்படின்னு தான் தமிழ்நாட்டை சொல்லிக்கிட்டு இருந்திருக்காங்க. அதுக்கு அப்புறம் தான் தமிழ்நாடுன்னு பேர் வந்திருக்கு. இதுவும் அவ்வளோ ஈஸியாக கிடைக்கலங்க. இதுக்கு பின்னாடியும் பல போராட்டங்களும் உயிரிழப்பும் நடந்திருக்கு. அந்த வகையில் தமிழ்நாடுங்கிற பேர் எப்படி வந்துச்சு, இதுக்கு பின்னாடி போராட்டம் நடத்துகிறவங்க யார், அதை பற்றி தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தமிழ்நாடுன்னு பேர் வைக்கணும்னு போராட்டம் நடத்தினவர் சங்கரலிங்கனார். இவர் எந்த ஒரு அரசியல் பின்னணியோ அரசியல் கட்சி பதவியிலையோ இருந்தவர் கிடையாது. 1895 விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கிற மண்மலைமேடு இந்த கிராமத்தில் பெரிய கருப்பசாமி வள்ளியம்மை இந்த தம்பதிக்கு மகனாக பிறக்கிறாரு. சின்ன வயசுலேயே விடுதலை போராட்டத்திலையும் கப்பலுடைய தமிழன் வஉசியோட பேச்சிலையும் ரொம்பவே ஈர்க்கப்படுறாரு. 8வது படித்து முடித்த உடனேயே 1908 சுதந்திர போராட்டத்தில் இணைஞ்சிடுறாரு. மகாத்மா காந்தி கூட உப்பு சத்தியாகிரகத்துலேயும் கலந்துக்கிட்டு இருந்திருக்காரு. அந்த அளவுக்கு இவர் போராட்டத்தில் ரொம்ப இன்வால்மெண்ட் ஆகிருக்காரு. 1952 டிசம்பர் 15 ஆந்திர மாநிலம் தனியாக வேணும்னு சென்னையில் போட்டி ஸ்ரீ ராமாலு இவர் போராடி தன்னோட உயிரையும் விடுறாரு. அதுக்கப்புறம் 1956 மொழி வாரியாக மாநிலங்களை பிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆந்திரா, கேரளா எல்லாம் மதராசிய ஸ்டேட்லேருந்து பிரிஞ்சு போகிறாங்க. அப்போலேருந்தே தமிழரசு கட்சியின் மாப்போ சிவஞானம் இவரும் இன்னும் பல கழகங்களும் தமிழ்நாடுன்னு பேர் வைக்கணும் அப்படிங்கிற போராட்டத்தை ஆரம்பிக்கிறாங்க. இந்த நேரத்தில் நம்ம சுந்தரலிங்கனாரும் தமிழ் மொழி பேசுகிற இந்த மாநிலத்துக்கு தமிழ்நாடுன்னு பேர் வைக்கணும், மெட்ராஸ்னு பேர் இருக்கக்கூடாது, அது மெட்ராஸ் ஸ்டேட் அப்படின்னு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அப்போது ஆட்சியில் இருந்த காங்கிரஸுக்கு பல மனுக்கள் கொடுக்குறாரு. ஆனால் அந்த எல்லா மனுக்களும் தள்ளுபடி ஆகுது. அதுக்கு எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்லை. அதனால் அவர் அகிம்சை வழியை கையில் எடுக்கிறாரு. அவர் 12 அம்ச கோரிக்கையை நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லி சாகு வரைக்கும் உண்ணாவிரதம் இருக்க போகிறேன் அப்படின்னு 1956 ஜூலை 27 உண்ணாவிரதம் போராட்டத்தை ஆரம்பிக்கிறாரு. அப்போவும் யாரும் இவரை கண்டுக்கலை. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அண்ணாதுரை, காமராஜர், மாப்போ சிவஞானம், ஜீவானந்தம் இன்னும் பல பேர் வந்து இவர்கிட்ட பேசி போராட்டத்தை கைவிடுங்க, இங்கே சாகிற வரைக்கும் போராட்டம்லாம் வேணாம் அப்படின்னு பேசி பார்க்குறாங்க. ஆனால் இவர் யார் பேச்சையும் கேட்குறதா இல்லை, போராட்டத்தை தொடர்ந்து நடத்துகிறாரு. அதுக்கப்புறம் அக்டோபர் 10 அவரோட நிலைமை மோசமாகுது. மயங்கி விழுந்து ஹாஸ்பிட்டல் கொண்டு போகிறாங்க. அங்கேயும் ஒரு சிகிச்சைக்கு அந்தளவுக்கு சப்போர்ட் பண்ணலை. அதுக்கப்புறம் 13/10/1956 தன்னோட உயிரையும் விடுறாரு சுந்தரலிங்கனார். அதுக்கப்புறம் நிறைய இயக்கங்கள், கட்சிகள் அழுத்தத்தை கொடுத்த காரணத்தினால காங்கிரஸ் நிர்வாகம் அந்த நிர்வாக கடிதத்தில் தமிழ்நாடுங்கிற பேர் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஏன் அப்படின்னாக்கா மெட்ராஸுங்கிற பேரை மாற்ற முடியாது, அது வெளியில் எல்லாருக்குமே தெரிஞ்ச பேர் மெட்ராஸ் அப்படிங்கிறதுனால தான், அதனால் அதை மாற்ற முடியாது அப்படின்னு காரணம் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு அப்படின்னு பேர் வர்றதுனால இது இந்தியா தமிழ்நாடு வேறு நாடு அப்படிங்கிற பிரச்சனை வந்துடுமோ, இல்லை மொழியில் பேரை வச்சு வர்றதுனால பிரச்சனை வந்துடுமோ அப்படின்னும் காங்கிரஸ் பயப்படுறாங்க. அதுக்கு அப்புறமா 1957 டிஎம்கே மெட்ராஸ் ஸ்டேட் இனிமேல் தமிழ்நாடு இருக்கும்னு தீர்மானம் கொண்டு வராங்க. அது 1957 இந்த தீர்மானத்துக்கு ஓட்டெடுப்பு நடத்துகிறாங்க. அந்த வாக்கெடுப்பில் 42 பேர் சப்போர்ட் பண்ணுறாங்க, 127 பேர் ஆப்போசிட்டாக இருக்காங்க. இதனால் இந்த தீர்மானம் தோல்வியடையுது. 25/12/1960 சிலம்பு செல்வர் தலைமையில் கோகுலே மண்டபத்தில் தமிழ்நாட்டும் பேர் வைக்க சிறப்பு மாநாடும் நடத்துகிறாங்க. அதுக்கப்புறம் மாணவர்களும் பொதுமக்களும் பல வழியில் போராட்டம் நடத்தி ஜெயிலுக்கெல்லாம் போகிறாங்க. 16/3/1962 அண்ணா நாடாளுமன்றத்தில் உறுப்பினராக இருக்கும்போது மெட்ராஸ் மாநிலம் இனிமேல் தமிழ்நாடு இருக்கும்னு தீர்மானம் கொண்டு வராரு. ஆனால் இதை மத்திய அரசு இந்த தீர்மானத்தை தள்ளுபடி பண்ணிடுறாங்க. கடைசியில் 14/4/1967 தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு சென்னை கோட்டையோட முகப்புல தமிழக அரசு தலைமைச் செயலகம் அப்படின்னு தமிழ் பெயர் பலகையை திறந்து வைக்கிறாரு அப்போ முதல்வராக இருக்கிற அறிஞர் அண்ணா. 18/7/1968 சட்டமன்றத்தில் மெட்ராஸ் ஸ்டேட் இனி தமிழ்நாடு ஆகும் அப்படின்னு அரசியல் தீர்மானத்தை அறிஞர் அண்ணா முன்மொழிஞ்சு பேசுகிறாரு. அவர் என்ன பேசினார் அப்படின்னா,
இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் இந்த மாநிலத்தின் பெயரை தமிழ்நாடு என மாற்றியமைக்க வேண்டும் என்றும் இந்திய பேரரசை உறுதியாக கேட்டுக்கொள்வதுடன் அரசியல் சட்டத்தில் தேவையான திருத்தங்களை செய்ய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும் இந்த அவை பரிந்துரை செய்கிறது அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அனைத்து கட்சி உறுப்பினர்களும் தமிழ்நாடு வாழ்க தமிழ்நாடு வாழ்க அப்படின்னு மூணு முறை கோஷங்களை எழுப்புகிறாங்க. அதுக்கப்புறம் அண்ணா இந்த தீர்மானம் ஒப்புக்கொண்டதுக்கு தமிழ்நாட்டுக்கு தமிழருக்கு தமிழ் வரலாற்றுக்கு கிடைத்த வெற்றி அப்படின்னு சொல்கிறாரு. தமிழ்நாடு பெயர் மாற்றத்துக்கு உயிர் நீத்த தியாகி சுந்தரலிங்கனாருக்கு நினைவு சின்னம் எழுப்புவது போல் அவர் எண்ணம் ஈடேறிவிட்டது அப்படின்னு சொல்கிறாரு. நாடாளுமன்றத்தில் இந்த மசோதா 23/11/1968 அன்னைக்கு நிறைவேறுது. 1/12/1968 மெட்ராஸ் மாநிலத்துக்கு தமிழ்நாடு என்னும் பெயர் மாற்று விழா பாலர் அரங்கத்தில், இப்போ கலைவாணர் அரங்கம் அப்படின்னு சொல்கிறனா அதுதான் அப்போ பாலர் அரங்கம், பாலர் அரங்கத்தில் சிறப்பாக நடக்குது. அந்த நேரத்தில் உடல்நலம் சரியில்லாமல் இருந்தாலும் அறிஞர் அண்ணா இந்த விழாவில் கலந்துக்கிட்டு சிறப்பிக்கிறாரு. தமிழ்நாடு பெயர் மாற்றத்துக்கு 76 நாட்கள் உண்ணாவிரதம் இருந்து உயிர் நீத்த தியாகி சங்கரலிங்கனாருக்கு விருதுநகரில் நினைவகம் அமைக்கணும் அப்படின்னு சொல்லி மக்கள்லாம் கோரிக்கை வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் 2012 ஜெயலலிதா முதல்வராக இருக்கும்போது 76 லட்சம் நிதி ஒதுக்கி விருதுநகர் கல்லூரி சாலையில் நகராட்சி பூங்காக்கு பக்கத்தில் இடம் ஒதுக்கி அங்கே மணிமண்டபம் கட்டி திறந்து வைக்கிறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.